திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன நினப்பில் லீடர்ஷிப் இருக்குதுன்னு சொன்னால், கவர்னர் நம்மளை அழைச்சி ஸ்வேரின் பண்ண வேண்டியதான் பாக்கி, நாம் ஆட்சிக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த கட்சியினுடைய சிட்டிங் எம்எல்ஏ பிஜேபிக்கு ஆதரவாக திரு குக்கா செல்வம் அவர்கள். இப்போ நாலுனா முன்னாடி காளையார் கோவிலில் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர், முன்னாள் ஒன்றிய செயலாளர் மேபல் சக்தி அவர்கள் 5000 பேரோட சேர்ந்திருக்கார். அதாவது 200 பேர் பட்டியலே படிச்சிருக்கோம். யார் ஒருவர் 25 பேர் சேர்த்து, ஏன்னா பிஜேபியில் விதி 25 பேர் சேர்த்தாதான் தீவிர உறுப்பினர், தீவிர உறுப்பினர் இருந்தால் தான் நிர்வாகியாக முடியும். அதனால் இந்த 200 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 25 பேர் சேர்த்து கட்சியில் இணைகிறார்கள்னு பகிரங்கமாக மீடியாவுக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கோம். ஈவன் இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் அவருடைய செயலாளர்கள் பலர் என் தொடர்பில் இருக்கிறார்கள். அதனால் திமுக கலகலத்து போய் கொண்டிருக்கிறது. அடுத்து அமமுகலேருந்து தான் நிறைய பேர் வராங்க. ஆகவே இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியில் இப்போ ஈவன் எனக்கு கடலூர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து 1000 பேர் சேர்றாங்க, அண்ணன் நீங்கள் வாங்க. ஆக தினந்தோறும் பல மாவட்டங்கள் வந்து அழைப்பு. இந்த COVID-19னால் நம்மளால் போக முடியலை. ஏதோ வீட்டுக்கு பக்கத்தில் நைட்டே திரும்புகிற மாதிரி இருக்கிற இடம் மட்டும் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன்னா. அதனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்களுடைய திட்டங்களால் ஈர்க்கப்பட்டு, நீங்கள் இன்றைக்கி ஜிடிபி டிஸ்கஸ் பண்ணுறாங்க தொலைக்காட்சிகளில். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணி ஆனால் இந்த கிராமத்தில் சவுக்கையில் பம்பு பேசணும் ஒரு கூட்டம் கூடும். அதுதான் விவாத மேடைகளாக இன்றைக்கி இருக்கு. ஜிடிபி குறைஞ்சி போச்சு, அதுவும் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் பெரிய அளவு வீழ்ச்சின்னு. ஐயா ஃபஸ்ட்டு குவார்ட்டருங்கிறது என்ன? இது என்ன டாஸ்மாக் குவார்ட்டரா? ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஏப்ரல் மே ஜூன், இந்த 3 மாதமும் 100% ஊரடங்கு, உற்பத்தி இல்லை, எல்லா தொழிற்சாலையும் முடியிருக்கு, ஜிடிபி எங்கேருந்து வளரும்? ஆனால் என்ன யோசிக்கணும், ரயிலில் ஒரு பயணி பிரயாணம் பண்ணலை, குட்ஸ் ட்ரெயின் தான் ஓடுது, அப்புறம் ஸ்ரமிக் ரயில் ஓடுது, இந்த புலன்பெயர்ந்த தொழிலாளர். ஆனால் எந்த ஊழியருக்காக சம்பளம் போடாமல் இருக்குமா? எந்த ஆஃபீஸருக்காக சம்பளம் போடாமல் இருக்குமா? இப்போ தான் அரசு அலுவலகங்கள் 100% ஸ்ட்ரென்த்தில் வேலை பார்க்கலாம்னு சொல்லி, வங்கிகள் அரசு அலுவலகங்கள் 50% ஸ்ட்ரென்த்து, 25% ஸ்ட்ரென்த்து அதில் தானே செயல்பட்டது. ஆனால் யாருக்காவது 50% சம்பளம், 25% சம்பளம் சொல்லியிருக்கோமா? இல்லை. 80 கோடி பேருக்கு ஆளுக்கு மாதம் 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு. அன்றைக்கி ஒரு நண்பர் சொல்கிறாரு, அண்ணே பையில் ரேஷன் வாங்கிட்டு வந்த காலம் அந்த காலம், இன்றைக்கி மோடி இருக்கிற நேரத்தில் 5 மெம்பர் இருக்கிற என் குடும்பத்துக்கு 25 கிலோ அரிசி, 5 கிலோ பருப்பு, 30 கிலோ மூட்டை தலையில் தூக்கிட்டு வரேன் ரேஷன் கடையில். அப்போது ஒருவர் கூட பசியோடு இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு அரிசி பருப்பு இதை விவாதிப்பதில்லை. அது மட்டும் இல்லை, இன்னிக்காவது இன்றைக்கி காவேரியில் மழை பெஞ்சதால் தண்ணி வருதா? இல்லை. அரை நிர்மாணமாக தமிழக விவசாயிகளை அசிங்கப்படுத்தின கூட்டம் இன்றைக்கி ஏன் வாய் மூடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஜூன் மாத துவக்கத்தில் கர்நாடகாவிலேயே காவிரி மேலாண்மை வாரியத்தை கூட்டி June 12 மாதா மாதம் இவ்வளவு தண்ணி விடணும்னு காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டிருக்கு. கர்நாடகாவில் இருக்கின்ற பிஜேபி சர்க்கார் அதை 7 முனை அளவு கூட பெசகாமல் தண்ணி சப்ளை பண்ணிட்டுருக்கு. யாராவது ஒரு வார்த்தை, இதோ இதுவரை நடக்காத அதிசயம் நடக்குது மோடி ராஜ்யத்தில், நன்றி, இந்த 3 லெட்டர் சொல்கிறதுக்கு யாருக்காவது இருக்கா? அரை நிர்வாணமாக போய் டெல்லியில் தமிழ்நாட்டு விவசாயிகளை அசிங்கப்படுத்தின கூட்டம் அந்த தலைவர்கள் ஒருத்தர் பேசுகிறாங்களா? அதனால் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், மோடி சர்க்காருங்கிறது சொர்க்கம், அனைவருக்கும் நியாயம், அனைவருக்கும் நீதி. அதனால் பிஜேபி வளர்ந்து வருகிறது. அதை சேனலைஸ் பண்ண, கன்சாலிடேட் பண்ணுறதுக்காக எங்களுடைய கூட்டங்கள் நாங்கள் நடத்தி கொண்டோம். இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னது தான், அவர் ஒரு பிரபலமான ஆளுமை,
அவர் என்ன செய்யணும்னு அவர் முடிவு பண்ண நான் சொல்லுங்க. அவர் முடிவு பண்ணாத வரை இதை நான் இன்னைக்கு சொல்லலை, ரெண்டு வருஷமாக நான் சொல்லி வர்றேன், நான் அதை பற்றி சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அவர் இஸ் கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் எ டிசிஷன், அவர் எடுக்கணும். அவர் மீது எனக்கு மரியாதை இருக்குது, என் மீது அவருக்கு மரியாதை இருக்குது, அதை கெடுக்கிற மாதிரியாக நான் எந்த கமெண்ட்டும் வச்சுக்க மாட்டேன். ஏன் ரெண்டு ஆன்மீக கட்சி இருக்கக்கூடாது? ஏன் ரெண்டு ஹிந்துத்துவ பார்ட்டி இருக்கக்கூடாது? ஆனால் இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியுமே இந்துத்துவ பார்ட்டியாக இருக்கணுங்கிறேன். நான் மெஜாரிட்டி பாப்புலேஷன் அதுதான், அதனால் தப்பு ஒன்றும் இல்லை. அதனால் கொள்கை முரண்பாடு இருந்தாலும் கூட்டணிகள் வருது, நாம் கவனிக்கணும். பிஜேபி டிஎம்கேவோட கூட கூட்டணி வச்சுருந்தோம். ஏன் 67 உத்தரப்பிரதேசத்தில் ஜனசங்கமும் கம்யூனிஸ்ட்டும் கூட்டணியில் இருந்தது, ஜனசங்கமும் சோஷலிஸ்டும் கூட்டணியில் இருந்தது? ஆகவே முரண்பட்ட கட்சிகள் கூட ஒரு குடையின் வருவது என்பது ஜனநாயகத்தின் சகஜம். அதே மாதிரி ஒரே கொள்கை இருந்தாலும் ரெண்டு கட்சி இருந்தாலும் தப்பு இல்லை. ஆனால் அவர் ஒரு முடிவெடுக்கிறவரை நான் சஜஸ்டிவாக கூட ரஜினிகாந்த் அவர்கள் இது செய்யணும்னு சொல்ல மாட்டேன். இது என்னோட நிலைப்பாடு ஆரம்பத்திலேருந்தே. எங்க தொடர்ந்து டூரில் இருந்துருக்கேன். அதனால் இது பற்றி ஸ்டேட்டு கமிட்டி, கோர் கமிட்டி கூடி முடிவு பண்ண. நான் அதை வந்து நான் இந்திய பஞ்சுவலாக சொல்லக்கூடாது பார்த்தீங்களா? கேள்வியும் நீங்களே, பதிலும் நீங்களே. அத்தைக்கு மீசை முளைச்சா, அப்பாவுக்கு அக்காவாக இருந்தால் பெரியப்பான்னு கூப்பிடுவோம், தங்கையாக இருந்தால் சித்தப்பான்னு கூப்பிடுவோம். ஆனால் அத்தைக்கு மீசை முளைக்கலாம். சரியா? நன்றி. டெல்லிக்கு மாத்திரம் பிஜேபி ராஜா இல்லை, இங்கேயும் ராஜா இருக்குங்கிறேன் நான். சரியா? டெல்லிக்கு ராஜா பிஜேபின்னு சொல்ல வேண்டாம், இங்கேயும் ராஜா இருக்காருங்கிறேன். செல்லூர்லேயும் ராஜா இருக்கார். சரியா?